அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். மனம், இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னென்னா மனம். இந்த மனசு தாங்க எல்லாத்துக்குமே காரணம். ஆசை படப்பட ஆகி வரும் துன்பம், ஆசை விட விட ஆனந்தமே அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆசை அப்படிங்கிறதான் நம்மளுக்கு நடக்கக்கூடிய நன்மைகளுக்கும் காரணம். ஆசைப்படுங்கள், அதுதான் அடுத்த கட்ட வளர்ச்சியை உங்களை நோக்கி அழைச்சிக்கிட்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த ஆசை அப்படிங்கிறது அளவோடு இருக்கணும். ஆற்றுல போட்டாலும் அளந்து போடு அப்படிங்கிற ஒரு பழமொழியும் உண்டு இல்லையா? அந்த மாதிரி நம்ம மனம் எந்த அளவுக்கு ஆசைப்படணும், எந்த அளவுக்கு ஆசைப்பட்டால் நமக்கு அது சாதகமாக மாறும், எந்த அளவுக்கு ஆசைப்பட்டால் அது நமக்கு ஆப்போசிட்டாக மாறும் அப்படிங்கிற புரிதல் நமக்கு இருக்கணும் இல்லையா? அதனால தான் இந்த மனசுங்கிற இந்த தலைப்பை நம்ம இன்றைக்கி எடுத்திருக்கோம். யாரெல்லாம் மனம் விரும்பியபடி வாழலாம், யாரெல்லாம் மனசுக்கு ஆப்போசிட்டாக வாழ்வாங்க, எந்த எண்ணம் அவங்களுடைய ஆசைகளே அவங்களுக்கு அவஸ்தைகளை தருமா, அந்த ஆசைகள் அவங்களுக்கு ஜெயிக்குமா வெற்றி அடையுமா அப்படிங்கிற ஒரு நிலையை தான் இன்னைக்கு நம்ம அட்சய இலக்கண பத்ததி ஜோதிடத்தில் ஆய்வு செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். மனசு அப்படிங்கிறது ஒருத்தருடைய ஜாதகத்தில் ஐந்தாவது பாவகம்ங்க. இந்த அஞ்சு அப்படிங்கிற ஒரு நிலை நல்லா இருக்குது அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் வெற்றி மேலே வெற்றிகள் அவங்க கூச்சிக்கிட்டே போகலாம். அந்த அஞ்சை தான் பூர்வ புண்ணியம்னு சொல்கிறாங்க. அந்த பூர்வ புண்ணியத்தினுடைய அமைப்பு தான் இந்த மனசுங்கிறது நமக்கு அமையுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒருத்தர் வாழ்க்கையில் மனம் போனபடி வாழ்ந்து வெற்றி அடைகிறதுக்கும், அந்த ஆசை நிராசையாக மாறுறதுக்கும், காதல் ஜெயிப்பதற்கும், காதலில் தோல்வி ஏற்படுவதற்கும் காரணம் என்ன அப்படின்னா ஒருத்தருடைய ஐந்தாவது பாவகம். நீ பூர்வ புண்ணியம் பண்ணியிருந்தீனா தான் உனக்கு இந்த கொடுப்பனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அந்த கொடுப்பனையினுடைய அளவு என்னங்கிறத நம்ம இந்த அஞ்சாம் பாவகத்தை பற்றி தான், அதை வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். இப்போது ஒன்றும் இல்லை, அட்சய லக்னம் ஒருவருக்கு சிம்ம லக்னம் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆசை அப்படிங்கிறது அவங்க பற்றுதல் எங்கே வைக்கிறாங்களோ அதன் மூலியமாக தான் அவங்களுக்கு பிரச்சனையே காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் கொஞ்சம் நஞ்சம் பிரச்சனையெல்லாம் கிடையாது, தீராத பிரச்சனை அவங்களுக்கு எங்கே ஆரம்பிக்குது, இந்த ஆசைப்படுவதன் மூலமாக தான் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த சிம்ம லக்னம் அட்சய லக்னம் போகும்போது அவங்க எதன் மேலேயும் பற்று இல்லாமல் பற்றற்று வாழ்ந்தாங்கன்னாவே அவங்க ஜெயிச்சுடுவாங்க. இதுதாங்க அட்சய லக்னம் பற்றது நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம். அப்போ எங்கே ஆசை வச்சா வெற்றி பெற முடியும், எங்கே பற்று இல்லாமல் இருந்தால் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு பிரித்துணர்வை நமக்கு தரக்கூடியது தான் ஏஎல்பி ஜோதிடம் அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த இங்கே ஜாதகத்தினுடைய நிலை என்ன அப்படின்னா, இந்த சிம்ம லக்னம் செல்பவர்களுக்கு மனம் எந்த ஒரு விஷயத்தின் மீது லயிக்கிறதோ அந்த லயிப்பே அவங்களுக்கு பிரச்சனைகளை தரக்கூடியதாக மாறும், அவங்க சித்தத்தை மாற்றும், சித்த பிரமையை ஏற்படுத்தும், அவங்க அடுத்தவங்கள்ட்ட கவுன்சிலிங் போகிற அளவுக்கு ஒரு குழப்பமான மனோநிலைக்கு தள்ளப்பட்டுடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, மனசு ஆசைப்படுறதெல்லாம் ஜெயிக்கிறவங்கன்னு இருப்பாங்க இல்லையா, யார் ஜெயிப்பாங்க? அட்சய லக்னம் ரிஷப லக்னம் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மனதால் வெற்றி பெறக்கூடிய வெற்றியாளர்களாக இருப்பாங்க. எப்படி தெரியுமா? எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த லைனுக்குள்ளே போனோம்னா நம்ம வந்து வெற்றி பெற முடியும் அப்படின்னு அவங்க எண்ணத்தை கொண்டு போய் அங்கே செயலாக்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இங்கே ஆசை மட்டும் படும், அந்த ஆசையில் குறுக்கு வழிகளை தேடும், அதனால் அவஸ்தைகள் படும். இங்கே ஆசை அப்படிங்கிறது நேர் வழியாக செயல்படும், கணக்கு போட்டு செயல்படும், அதனால் அவங்க வெற்றி அடையக்கூடிய வெற்றியாளர்களாக மாறுவார்கள். அப்போது ஒரு காதல் ஜெயிக்கும் எந்த லக்னம் போகும்போது, ரிஷப லக்னம் அட்சய லக்னமாக செல்லும்போது. ஒரு காதல் தோல்வியை சந்திக்கும் எந்த லக்னம் போகும்போது, சிம்ம லக்னம் போகும்போது. அப்போது இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்க போகிறோம், உங்களுடைய அட்சய லக்னம் என்ன, அந்த அட்சய லக்னத்தின் ஆசை எந்த அளவு இருக்குது? இப்போது மகர லக்னம் அட்சய லக்னம், அவங்களுடைய ஆசை எப்படி இருக்கும், அந்த எண்ணங்களை வலிமைப்படுத்துவதற்கு, அந்த ஆசைகளை அடைவதற்கு ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க போராட வேண்டியது இருக்கும், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த ஆசை அவங்களுக்கு, ஒரு சிலருக்கு காதல் வந்து தோல்வியை சந்திக்கும். இந்த மகர லக்னத்துக்கு என்ன தெரியுமா, அவங்க வேலையின்மையே அவங்க காதலின் தோல்விக்கு காரணமாக அமையும், அல்லது வேலையே காதலின் தோல்விக்கு காரணமாக அமையும். ஃபாரினில் வேலை கிடச்சிடும், அவர் வெளிநாடு போகணும், இங்கே காதல் தோல்வியை சந்திக்கும். அல்லது வேலை கிடையாது, உன்னை கல்யாணம் பண்ணிட்டு நான் எப்படி என்னுடைய காலத்தை ஓட்டுறது அப்படின்ட்டு அந்த காதல் பிரேக்கப் ஆகும். அப்போ அவங்களுடைய காதல் தோல்விக்கு எது காரணமாக அமையும், வேலை
உத்தியோகம் அப்படிங்கிறது தோல்வியாக அமையும். இப்படி ஒவ்வொரு லக்னம் மாறும்போதும் ஒரு விஷயம் நமக்கு எந்த அளவுக்கு அழகாக பலன் தரும் அப்படிங்கிறத நம்ம அச்சய லக்ன பத்ததியில் அவ்வளோ அழகாக பலன் எடுக்க முடியுங்கிறத நமக்கு ஒவ்வொரு நிகழ்வின் மூலமாக பொதுவுடைய மூர்த்தி சார் அவங்க உணர்த்திக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த உணர்தல் எல்லாருக்கும் எளிமையாக கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதான் ஏஎல்பி ஜோதிடத்தினுடைய வழி. உண்மையிலே உங்களுக்கு ஏஎல்பி ஜோதிடம் கற்றுக்கணும்னு ஆசை இருக்கா? மற்ற எதை பற்றியும் யோசிக்காதீங்க, உடனே எங்களுக்கு கால் பண்ணுங்க. அந்த கற்றுக்கொள்வதற்கான அடுத்த வழிகள் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். இதில் பொருளாதாரம் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தபட்சம் தாங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு கற்றுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அது உங்களுக்கு கிடைக்கணுங்கிற கொடிப்பினை இருக்குது. உங்களுக்கு பைசா கையிலே இல்லைனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வித்தை உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக அது வந்து உங்களுடைய எண்ணம் போல் வாழ்வு அப்படிங்கிறது. அதனால தான் நம்ம சொல்கிறோம், அந்த மனசை ஜெயிக்கணும் அப்படின்னா அச்சய லக்ன பத்ததி ஜோதிடம் படிங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் உங்கள் எண்ணங்களை உங்களால் மாற்றிக்கொள்ள முடியும். அந்த மாற்றம்ங்கிறது உங்களுக்குள்ள நிறைய நன்மையான பலன்களை ஏற்படுத்தும். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.